ஹலோ, கிரேட் டூ சில்ட்ரன், ஹவ் ஆர் யூ ஆல்? ஸோ அசஸ்மெண்ட் முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ்க்கு ஸ்டார்ட் ஆயிட்டோம் நம்ம. ஸோ லெசன் 3, மை நீட்ஸ் ஃபுட். இது எந்த சப்ஜெக்ட் கெஸ் பண்ணுங்க, டக்குனு நேரம் ஆன்சர் சொல்லியிருக்கணும். யா, இவிஎஸ். இவிஎஸ்ல மை நீட்ஸ் ஃபுட் லெசன் தான் பார்த்தோம் இல்லையா? ரைட், மை நீட்ஸ் ஃபுட். அப்போ நமக்கு ஃபுட்டு வேணுமா இல்லையா அப்படின்ற டிஸ்கஷன்லாம் இன்னைக்கு பார்த்தோம்ல. ரைட், ஃபுட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குன்ற நியூ வேர்ட் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு. ஃபுட் கண்டைன்ஸ் மெனி திங்ஸ் தட் ஹெல்பர்ஸ் க்ரோ அண்ட் ஸ்டே ஹெல்தி. ஸோ ஃபுட்டு என்ன பண்ணும், மெனி திங்ஸ் இருக்கும் தட் ஹெல்பர்ஸ் க்ரோ அண்ட் ஸ்டே ஹெல்தி. நம்ம ஹெல்த்தியாக இருக்குன்னா வேணும். அந்த திங்ஸ்க்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம், நியூட்ரியன்ஸ். வாட் வி கால் நியூட்ரியன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஸோ நியூட்ரியன்ஸில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் பார்த்தோம், கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ ஒன்ஸ் அகேன் ஆன்டி கூட வாங்க, கார்போஹைட்ரேட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபேட்ஸ், அடுத்து ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். ஓகே, ஸோ இந்த 5 நியூட்ரியன்ஸை பார்க்க போகிறோம். கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும் நிறைய இருக்கிற ஃபுட்டு கண்டென்ட் பேர் எனர்ஜி கிவிங் ஃபுட். கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும் இருந்துச்சுன்னா தட் வி கால் இட் அஸ் எனர்ஜி கிவிங் ஃபுட். எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸில் எல்லாம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது அப்படின்னா, பொட்டேட்டோ, ரைஸு, வீட்டு, மேய்ஸ், இதில் எல்லாம் என்ன இருக்குமா, ஃபுட், இந்த ஃபுட்ல எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் நிறையா இருக்குமா. இது நமக்கு என்ன கொடுக்கும், இட் கிவ்ஸ் அஸ் இன்ஸ்டன்ட் எனர்ஜி. ஓகே, இன்ஸ்டன்ட் எனர்ஜி. குளுக்கோவிட்டை ஆட் பார்த்துக்கீங்களா, அதை சாப்பிட்டனா இந்த பையன் குடு குடு குடுன்னு ஓடுவார்ல. ஸோ எனர்ஜி வேணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபுட் சாப்பிடணும், கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்க ஃபுட்டை சாப்பிடணும். ரைட், அடுத்த நியூட்ரிஷன் வந்து ஃபேட். ஃபேட் அப்படின்னா எது இதில் இருக்கும், பட்டரில், கீல, சீஸ் அண்ட் ஆயிலில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. அந்த ஐட்டம்ஸ், அதாவது பட்டர், கீ, சீஸில் இருக்க நியூட்ரியன்ஸ்க்கு பேர் என்ன சொல்லுவோம், ஃபேட். ஓகே, ஸோ இந்த ஃபேட் வந்து இன்ஸ்டன்ட் எனர்ஜிக்கு யூஸ் பண்ண முடியாது. பட் இது எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், எப்போயாவது நம்ம ஃபாஸ்டிங் இருப்போம்ல, சாப்பிடாமல் பசியோடு இருக்கிறப்போ அந்த ஃபேட் எல்லாம் என்ன ஆகுமா, எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிட்டு அப்போ நமக்கு எனர்ஜி கொடுக்கும். ஸோ ஃபேட்டி ஃபுட்ஸ் எப்போ, வென் எனர்ஜி இஸ் இன் நீட். ரைட், ஸோ எக்ஸாம்பிள் என்ன பார்த்துருக்கோம், பிளான்ட்லேருந்து வர்ற சோர்ஸ் வந்து சன்ஃப்ளவர், ரீஃபைன்ட் ஆயில். சன்ஃப்ளவர் வந்து பிளான்ட் பார்ட்ஸ்லேருந்து கிடைக்குது, அண்ட் கவுலேருந்து கிடைக்கிறதுனால அது அனிமல்லேருந்து கிடைக்கிற அந்த மில்க்லேருந்து கிடைக்கிற கீ. ஸோ ஃபேட்டி ஃபுட்ஸ், ஃபேட் ப்ராடக்ட்ஸ் வந்து அனிமல்ஸ்லேருந்தும் கிடைக்குது, பிளான்ட்ஸ்லேருந்தும் கிடைக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்துட்ருக்கோம், அதோட கன்க்ளூஷன், எனர்ஜி கிவிங் ஃபுட்டுனா கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்டு. கார்போஹைட்ரேட் எதில் ரிச்சாக இருக்குது, சீரியல்ஸில் இருக்குது. அண்ட் ஃபேட்டில் என்ன இருக்குமா, பிளான்ட் அண்ட் அனிமல் சோர்ஸ். பிளான்ட் சோர்ஸ்க்கு சன்ரிச் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் எக்ஸாம்பிளாக போட்டிருக்கேன் ஆன்ட்டி. அனிமல் சோர்ஸ் வந்து கீ. ஓகே, எனர்ஜி கிவிங் ஃபுட் பார்த்தாச்சு. எனர்ஜி கிவிங் ஃபுட்டில் என்னென்ன நியூட்ரிஷன் இருக்கணும், கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ப்ரொட்டக்ஷன் கிவிங் ஃபுட். நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி யாருக்காவது ஃபீவராக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள பார்க்க போகிறப்போ, வி ஆர் நாட் டேக்கிங் ஜங்க் ஃபுட் அண்ட் ஸ்பைசி ஃபுட்ஸ் இல்லை, நம்ம என்ன எடுத்துகிட்டு போவோம், மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துகிட்டு போவோம். வைக்கனா, ஸோ அதுதான் நமக்கு என்ன கொடுக்கும், இட் வில் கிவ் அஸ் இம்யூனிட்டி பவர் இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸில், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்லையும் ஃப்ரூட்ஸ்லையும் என்ன இருக்கான், ஃபைட் அகேன்ஸ்ட் டிசீசஸ், டிசீசஸை எதிர்த்து போராடுறதுக்கும் அண்ட் கீப் அஸ் ஹெல்தி, ஹெல்தியாக வச்சுக்கிறதுக்கும் யார் ஹெல்ப் பண்ணுறா, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஓகே, ஸோ தே ஆர் கோல்ட் அஸ் ப்ரொட்டக்ஷன் கிவிங் ஃபுட். அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் என்னதுமா, மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் எதில் நிறையா இருக்குன்னு பார்த்தோம், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஓகே, நாவ் அடுத்த ஆக்டிவிட்டி வந்து வேர்ல்டு ஹெல்த் டேவை பற்றி இருக்குது. So what do you mean by World Health Day? World Health Day-ன்னு யார் நமக்கு ஒரு நாள் அசோசியேட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா, நம்மளுடைய வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு வருஷமுமே ஒரு டேவை ஃபிட் பண்ணி தட் வி ஹாவ் டு செலிப்ரேட் இட் அஸ் வேர்ல்டு ஹெல்த் டேன்னு சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்டு ஹெல்த் டே என்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், 7th April. ஓகே, வந்து முடிஞ்சிருச்சு சரிங்களா. ஸோ 7th April வி ஆர் செலிப்ரேட்டிங் அஸ் வேர்ல்டு ஹெல்த் டே. ஸோ அந்த வேர்ல்டு ஹெல்த் டேனா என்ன அப்படின்னா, த வேர்ல்டு ஹெல்த் டே இஸ் அ குளோபல் ஹெல்த் அவேர்னஸ் டே செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன் 7th April. அவேர்னஸ்னால் நம்ம எல்லோரும் கரெக்டாக இருக்கணும். இப்போ அவேர்னஸ் சொல்கிறாங்களா, கோவிட் 19 வருது, அவேராக இருங்கன்னா என்ன, நம்ம கரெக்டாக
எந்த ஒரு ப்ரிகாஷ்னரி மெசர்ஸோடு இருக்கணும். அதாவது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சேஃபாக இருந்துக்கணும்ல, எந்த நோயும் வரக்கூடாதுல்ல நமக்கு, அந்த ப்ரிகாஷ்னரி மெசர்ஸ் தான் அவேர்னஸ். ஸோ 7th April எவ்ரி இயர் கொண்டாடுறாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமுமே ஒவ்வொரு தீம் இருக்கும். ஸோ இந்த வருஷம் என்ன வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னா, வி ஹாவ் டு கிவ் அ சல்யூட் டு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ். டாக்டர்ஸ் கொஞ்ச நேரம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போனாலும் நர்சஸ் தானே ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க நமக்கு. ஸோ இந்த தீம் யாருக்கு வருது? நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ்க்கு போகுது. ஓகே, இந்த வருஷம் இந்த தீம் ஃபார் வேர்ல்டு ஹெல்த் டே 2020 இஸ் டு சப்போர்ட் நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ். ஓகே, ஸோ வேர்ல்டு ஹெல்த் டேக்குரிய ஸ்லோகன் ஆன்டி ரெண்டு எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு இதை நீங்கள் எழுத போகிறீங்க. இதே மாதிரி ஸ்லோகன் எழுதணும்னு அவசியம் இல்லை, யூ கேன் ரைட் யுவர் ஓன் ஸ்லோகன்ஸ் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்கேன், ஈட் ரைட், ஸ்டே ஃபிட் அண்ட் லிவ் ரைட், யுவர் ஹெல்த் இஸ் யுவர் கீ டு ப்ராஸ்பரிட்டி. ஸோ இந்த மாதிரி ஸ்லோகன்ஸை 3.3 ஆக்டிவிட்டியில் நீங்கள் எழுத போகிறீங்க. ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சது, நியூட்ரிஷன் பேசிஸாக இருக்கலாம், ஹெல்த் பேசிஸாக இருக்கலாம், ஹைஜீன் பேசிஸாக, எது வேணால் ஒரு ஸ்லோகன் எழுதிக்கலாம். எழுதிட்டு ஆன்டிக்கு போஸ்ட் பண்ணலாமா? யா, வாட் இஸ் யுவர் செல்ஃப் ஃபோர் அகெயின், 3.1 ஆக்டிவிட்டி அண்ட் 3.3 ஆக்டிவிட்டி. 3.1 ஆக்டிவிட்டி ஒன்றுமே இல்லை, ஒரு கெஸ்ட் உங்களுக்கு வர்றாங்க, வந்த கெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவீங்க, பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர், ஸ்நாக்ஸ், ஒரு ஒரு நாளைக்கு என்ன கொடுப்பீங்க, அதை தான் அந்த டேஷில் எழுத போகிறீங்க ரைட். ஸோ 31 அண்ட் 36 பேஜ் நம்பரை முடிச்சுட்டு ஆன்டிக்கு போஸ்ட் பண்ணிடலாமா? தேங்க்யூ, பபாய்.